ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு பயோ கேரியர். இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அப்டேட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கோம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ என்ன அப்டேட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ரெண்டு அப்டேட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக வீடியோவை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் அப்டேட் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து டேட் வந்து சொல்லியிருக்காங்க. என்ன டேட்னு பார்த்தீங்கன்னா, 10th 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அவங்களோட நேம் லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணுறது, நேம் லிஸ்ட்டை வந்து ஒரு வெப்சைட்டில் பதிவு பண்ணணும். அதுக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீஸ் வந்து பே பண்ணணும். அதுக்குரிய டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாம் ஃபிப் 18 வரைக்கும். உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி வந்து 12th ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம்ஸுக்கு எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸுக்குலாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா நேம் லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுவாங்க. க்ரியேட் பண்ணி கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் தான், ஸ்கூல் தான் அந்த நேரம் பண்ணுவாங்க. ஸ்கூலில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு வெப்சைட் இருக்கும், அந்த வெப்சைட்டில் அந்த ஸ்டூடெண்டோட நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து அதில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த வெப்சைட்டில் பதிவு பண்ணுவாங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற ஸ்டூடெண்ட்ஸ் நேமு, ஏஜ், அந்த மாதிரி ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் இருக்கும், அதெல்லாம் வந்து அதில் வந்து பதிவு பண்ணுவாங்க. அது வந்து 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு முடிஞ்சிருச்சு தமிழ்நாட்டில். இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 10th 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து வெப்சைட்டில் பதிவு பண்ணுறதுக்கு டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃபிப் 12 வரைக்கும் கொடுத்துருந்தாங்கன்னா நிறைய ஸ்கூல்ஸ் வந்து என்ன பண்ணலன்னா ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் வந்து இன்னும் வந்து என்டர் பண்ணாதனால கவர்மெண்ட் வந்து ஃபிப் 18 வரைக்கும் உங்களுக்கு டைம் கொடுத்துருக்காங்களாம். அந்த அதுக்குள்ளே வந்து எக்ஸாம் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணிடணும். நேம் லிஸ்ட் எல்லாமே வந்து அதுக்கு வந்து அந்த வெப்சைட்டில் அப்லோட் பண்ணிடணும். அது வந்து ஸ்கூல்ஸ் டீச்சர்ஸ் எல்லாமே அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் என்ன குழப்பதுன்னா 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்குமான்னு என்னென்னு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ வந்து ஆனால் வந்து 10th 11th ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ வந்து கேட்டு அதை வெப்சைட்டில் அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நம்மளுக்கு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல 11th பப்ளிக் எக்ஸாம் இருக்குமா இல்லையான்னு சொல்லி. அது வந்து நம்மளுக்கு வந்து லேட்டாக தான் சொல்லுவாங்க. இன்னும் நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணல, அது வந்து கவர்மெண்ட் சொன்னால் தான் கன்ஃபார்மு. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஆனால் வந்து இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் வந்து அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குஜராத் மாநிலத்தில் 6th to 8th ஸ்டாண்டர்டுக்கு ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ண போகிறாங்கன்னா ஃபிப் 18. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வந்து சொல்லிகிட்டே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து எல்லா ஸ்டாண்டர்டுக்கும் ஓப்பன் பண்ணிகிட்டே வராங்க. அந்த வகையில் இப்போ குஜராத் மாநிலத்தில் சொல்லியிருக்காங்க. இப்போ எஸ்டர்டே பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசை பற்றி பார்த்துருப்போம். உத்தரப்பிரதேச ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ வந்து அவங்க வந்து பப்ளிக் எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ வந்து குஜராத்தில் வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 6th to 8th ஃபிப் 18 ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ண போகிறாங்களாம். ஸோ நம்மளுக்கு இன்னும் தமிழ்நாட்டில் பொறுத்தளவு இன்னும் நம்மளுக்கு சொல்லலை. இப்போதைக்கு பள்ளிகள் திறக்க வாய்ப்பு இல்லைன்னு செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ வேறு நியூஸ் வந்துச்சுன்னா உடனே அப்டேட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.